திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் சுற்றுவட்டாரத்தில் தொடர் மழையால் தக்காளி சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள லெக்கையன்கோட்டை சாலைப்புதூர் சாலைபுதூர் கொல்லப்பட்டி காளாஞ்சிப்பட்டி முத்துநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் தக்காளி அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இங்கு விளையும் தக்காளிகள் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தைக்கு கொண்டுவரப்பட்டு பல்வேறு ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன இந்த நிலையில் ஒட்டன் சத்திரம் சுற்றுவட்டாரத்தில் தொடரும் மழையால் தக்காளி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது தக்காளி பழங்கள் செடிகளிலேயே அழுகியும் நோய் தாக்குதலுக்கும் உள்ளாகி வருகிறது தக்காளி வரவு வந்து மழையினால் அதிகமாக வருது இருந்தால் குவாலிட்டி இல்லை குவாலிட்டி இல்லாதனால வந்து புள்ளி விழுகுது வைரஸ் தாக்குதல் வருது அதனால் விலைவாசி சுத்தரமாக இருக்குன்னு தற்சமையை கம்மியாக ரெண்டு தான் தெளிவு தக்காளி வருது கிரேடு பண்ணாத கொண்டு வர்ற தக்காளிக்கு விலை கம்மியாகும் கிரேடு ஒன்றையும் வர்ற தக்காளியும் விலைவாசி நூறுரூவாய்க்கு வந்து முந்நூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுது தக்காளி குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால புதுசாக பெரிய வியாபாரிகள் வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க சத்திரமாக இருக்கிறது பதினான்கு கிலோ எடை கொண்ட ஒரு தக்காளி பெட்டியில் இருந்து ஐந்து கிலோ வரை நோய் தாக்குதலுக்கான தக்காளிகள் அகற்றப்படுவதால் அதனை சாலை ஓரம் வீசிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது தரத்திற்கு ஏற்ப விலையும் குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்